வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், இதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸில் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷரேஷனே உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வைப்ன்ற எஃபெக்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக் ஐகான் பார்க்க பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வைப்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் வைப்ன்ற எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். எஃபெக்ட் டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துருங்க. பேக்கில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான், ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எலக்ட்ரிக் வைப்பில் ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். ஸோ மாறி மாறி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண வாட்டி டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துருங்க. இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷரேஷனை வந்து -100 வந்து கொடுத்துடுங்க. -100 கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசி எக்ஸ்போர்ட் பண்ண கலர்ஃபுல் வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பேக்கில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி அது தேவையான அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 3D எஃபெக்ட் மாதிரி இப்போ வந்து ஷோ ஆகும். நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் ஷோ ஆகும், இது அப்படியே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பார் இமேஜும் வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து கீழே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அதோடய சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல அந்த சென்டர் வீடியோவில் நம்ம ஆட் பண்ண இடத்துல செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு வந்து லேயர் ஐகானாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைட் எஃபெக்ட் வீடியோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவை கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்புறம் அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ நீங்கள் சாங்ஸ் வேறு வேணுனா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.